மிக விரைவில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்து மறைந்த வேதா நிலையத்தில் குடியேற இருப்பதாக ஜே தீபா தெரிவித்துள்ளார். வேதா நிலையம் விற்பனைக்கு என்ற வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களை கண்காணிக்க 203 காவல் அதிகாரிகளை உள்ளடக்கிய சமூக ஊடக கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து 59 ஆண்டுகளுக்கு முன் திருடப்பட்டுள்ள நடராஜர் சிலை அமெரிக்காவில் இருப்பது தெரியவந்துள்ளது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஜாதியை சொல்லி அதிகாரியை திட்டியதாக வெளியான ஆடியோ குறித்த தடயவியல் சோதனை அறிக்கையை விரைவாக வழங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தேசிய ஆதி திராவிடர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 2வது விமான நிலையம் அமையவுள்ள பரந்தூர் கிராம பகுதியில் உயரமான கட்டுமானங்கள் உட்பட தடைகள் ஏதும் இருக்கிறதா என ஆய்வு நடவடிக்கைகள் துவங்கியுள்ளன. கொரோனாவை விட கொடூரமான பாஜகவை வரும் 2024 ஆண்டு லோக்சபா தேர்தலில் விரட்டியடிக்க வேண்டும் என திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி கூறியுள்ளார். தடுப்பூசியை கொண்டு கொரோனாவையே விரட்டியடித்த பாஜகவை ஊழல் வைரஸ்களால் விரட்டியடிக்க முடியாது என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் உலக வங்கியின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்ட நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களில் மனை ஒதுக்கீடு பெற்றவர்கள் தவணை தொகை செலுத்தி முடித்தும் விற்பனை பத்திரத்துக்காக 22 ஆண்டுகளாக காத்திருக்கும் அவலம் தொடர்கிறது. கோவை செங்கல் சூளைகளால் 2273 கோடி ரூபாய்க்கு மண் கொள்ளை நடந்திருப்பதையும் 399 கோடி ரூபாய் சூழலியல் இழப்பு ஏற்பட்டுள்ளதையும் மறைத்து கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல் செய்திருப்பதாக ஆட்சேபம் தெரிவித்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக பாஜகவில் புதிதாக உறுப்பினர்களாக சேருவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் அனைவருக்கும் ஒரே சீராக கட்சி பணிகளை முடுக்கிவிட அமைப்பு ரீதியில் 6 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இன்றைய விலைவாசி உயர்வை கணக்கிட்டு கூடுதல் சம்பளம் நிர்ணயம் செய்து வங்கிக் கணக்கு வாயிலாக வழங்க வேண்டுமென மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் நலச்சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில் வீடு தேடி சென்று மருந்து மாத்திரைகள் வழங்க சுகாதார தன்னார்வலர் என்ற பெயரில் இளம் பெண்கள் 11,000 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 10 ரூபாய் நாணயங்கள் பல இடங்களில் வாங்கப்படுவதில்லை. இதனால் அதை வாங்க மக்கள் தயங்குகின்றனர். அந்த நாணயம் செல்லாது என்ற தவறான எண்ணம் மக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் நிலவுகிறது. இந்நிலையில் ஓசூரில் 180,000 ரூபாய்க்கு 10 ரூபாய் நாணயங்களை வழங்கிய பட்டதாரி அதை கொடுத்து பைக் வாங்கி சென்றுள்ளார். வேளாண் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல் இன்று வெளியாக இருந்த நிலையில் மேலும் 1 வாரம் தாமதமாகும் என்று தெரியவந்துள்ளது. விவசாயிகள் நலன் கருதி திருவாரூர் மாவட்டத்தில் பயிர் காப்பீடு கணக்கீடு நடந்தது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் முறையாக கணக்கீடு மேற்கொள்ளவில்லை என்று மாவட்ட ஆட்சியருக்கு 589,646 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் ரயில் தண்டவாளத்தில் யானைகள் பலியாவதை தடுக்க நவீன தெர்மல் ஸ்கேனர் பொருத்தப்படும் என வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த கட்டடம் 125.28 கோடி ரூபாய் மதிப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 12.90 கோடி மதிப்பில் தாமிரபரணி நதிநீர் திட்டத்தையும் துவக்கி வைத்தார். சுகப்பிரசவத்தை அதிகரிக்கும் வகையில் மதுரை அரசு மருத்துவமனையில் யோகா மற்றும் இயற்கை நலவாழ்வுத்துறையின் கீழ் கர்ப்பிணிகளுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்படுவதால் அறுவை சிகிச்சை சதவீதம் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர் மழை காரணமாக சேலம் மாவட்டத்தில் பல ஏரிகள் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் சேலம் ஏற்காடு 4 ரோட்டில் மழை காரணமாக அருகில் இருந்த ஓடையில் தண்ணீர் முழுமையாக சென்றது. இந்த நீர் சில வீடுகளுக்குள் புகுந்தது. இதில் உறங்கிக் கொண்டிருந்த பழனியம்மாள் என்கின்ற 80 வயது மூதாட்டியும் ருக்மணி எனும் 70 வயது மூதாட்டியும் பலியாகிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது.
அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேவிஎட் மனு தாக்கல் செய்துள்ளார். மாமல்லபுரம் புதுச்சேரி வழித்தடத்தில் சுங்க கட்டண வசூல் கைவிடப்பட்டதை அடுத்து சுங்கச்சாவடிகள் அகற்றும் பணி துவங்கியுள்ளது. பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட வழக்கில் மாயமான ஆவணங்களின் நகல்களை விழுப்புரம் கோர்ட்டில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கயம், பல்லடம், குண்டடம், தாராபுரம், மடத்துக்குளம், உடுமலை பகுதிகளில் உரிய அனுமதியின்றி கிராவல் மண் எடுக்கப்பட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கான போலி ரசீது மூலமாக அன்றாடம் மண் திருட்டு நடைபெறுகிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்து வந்தாலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரயில்வே போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்காக தமிழக மாணவர்களுக்கு ஆந்திராவில் மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஒற்றுமை யாத்திரையை துவங்குவதற்காக இன்று சென்னை வரும் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்திக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அமைக்கப்படுவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் 64 பதவிகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தல்கள் வரும் 12 தேதியும் அடுத்த மாதம் 7 தேதியும் நடைபெறுகின்றன. சார்ஜாவில் இருந்து கோவைக்கு வந்த பயணிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 83 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3.5 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோவை வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது. ஈரோடு தாளவாடி பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் காற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வாழை, தென்னை, பாக்கு மரங்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. சென்னையில் தொடர்ந்து 2வது நாளாக டீசல் தட்டுப்பாடு நிலவி வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 2024 ஆண்டில் பாஜக அல்லாத அரசு ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். தேர்தல்களில் மீண்டும் ஓட்டுச்சீட்டு பயன்படுத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் புலியுடன் வீராவேசமாக சண்டையிட்டு தன் குழந்தையை காப்பாற்றிய தாய் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஜம்மு காஷ்மீரில் மாரடைப்பால் இறந்த பயங்கரவாதியின் உடலை பாகிஸ்தான் பெற்றுக்கொண்டது. இதன் வாயிலாக இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகளை ஊடுருவ வைக்கும் பாகிஸ்தானின் சதித்திட்டம் அம்பலமாகியுள்ளது. கேரளாவின் மலப்புரத்தில் உள்ள அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மாணவியர் ஹிஜாப் அணிந்து ஓணம் பண்டிகையை கொண்டாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நாடு முழுவதும் 27 ஆண்டுகளாக கார் திருடிய கில்லாடி திருடனை டெல்லி போலீசார் நேற்று கைது செய்தனர். இதுவரை 5000 கார்களை திருடியுள்ள அவர் சமீப காலமாக ஆயுத கடத்தலில் ஈடுபட்டதும் சில கொலைகளை செய்துள்ளதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்லி அரசின் மதுபான விற்பனை உரிமம் வழங்கும் கொள்கையால் நடந்துள்ள மோசடிகள் குறித்த ஆதாரத்தை பாஜக வெளியிட்டுள்ளது. முதல்வர் கெஜ்ரிவாலின் அனைத்து பொய்களும் வெளிப்பட்டுள்ளன என்று பாஜக கூறியுள்ளது. பாரத் ஜோடோ யாத்திரை மன் கி பாத் போன்றதல்ல, பேச்சு, போதனை, நாடகம் என எதுவும் இந்த யாத்திரையில் இருக்காது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு ஜனாதிபதி மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு நாட்டு உறவு மேம்பாடுகள் தொடர்பாக 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாபர் மசூதி இடிப்பு விவகாரம் தொடர்பான வழக்கில் பாஜக மூத்த தலைவர்கள் எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமாபாரதி உள்ளிட்ட 32 பேர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான மேல்முறையீட்டுக்கு சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.
உக்ரைன் போரால் இந்தியாவிற்கு வந்த காதல் ஜோடிக்கு சிறப்பு திருமண சட்டம் மூலம் வெளிநாட்டைச் சேர்ந்த இவர்களது திருமணம் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் நீடிக்கும் நிலையில் புதிய வெளியுறவுக் கொள்கையை செயல்படுத்த ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல் வழங்கியுள்ளார். பிரிட்டனை ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அடுத்த தலைவராக வெளியுறவு அமைச்சர் லிஸ் ட்ரஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சீனாவில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 65 அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி 50,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர்.